மெஸ்மரிசம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். எதுக்கு கண்டுபிடிச்சான்? மைண்ட் மேனிபுலேஷன் பண்றது எப்படிங்கிறது பேசிக் லெவல் அது மெஸ்மரிசம். ஆனால் அவன் எல்லாம் உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டன் மெஸ்மர், ஃப்ரெடரிக் ஆண்டன் மெஸ்மர் அவர் தான் கண்டுபிடிச்சது. அப்ரூவ் பண்ணல இந்த காலத்தில் பொண்டாட்டிக்கே புருஷனை கண்டா வைத்தறிச்சது. நான் போட்ட வீடியோலாம் என் ஒய்ஃப் பார்க்க மாட்டான். வைத்தறிச்சல் எல்லாம் குருஜி குருஜி குருஜிங்கிறாங்க. என்கிட்ட கேட்டா என் ஒய்ஃபு, நீ மொட்டை அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு நீ குருஜி ஆயிடுவா, நீ என்ன ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரா அப்படின்னா எதுதோ சொன்னான். எல்லாத்தையும் இந்த காதல் வாங்க கை விட்டேன். ஆனால் எப்போ என்ன எல்லாம் ஆளுங்க தேடி வர ஆரம்பிச்சாங்க, அவ்வளோ வைத்தறிச்சல் வர ஆரம்பிச்சிச்சு. நான் எதுவும் சும்மா டப்பா பையன் ஒன்றும் இல்லை, ஒன்றுத்துக்கும் இல்லை, சும்மா ஏமாத்தலாம் அப்படி இப்படின்னு ஏதோ நினச்சிட்டு இருந்தேன் உள்ள. இது எப்போ வர ஆரம்பிச்சது அவ்வளோ பொறுத்துக்க முடியல. வைத்தறிச்சல், அதே வைத்தறிச்சல் தான் டாக்டர் ஃப்ரெடரிக் மெஸ்மருக்கு வந்துச்சு. எல்லாரும் அவனை பண்ணாத மாதிரி பண்ணிட்டாங்க. எரிக்சன், எலியட்சன், சார்கோட், ஜான் சார்கோட், ஜேம்ஸ் ஃப்ரூயிட், இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் மெடிக்கல் இருந்தவங்க தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது எலாபரேட் ஆகி கடைசியில் அது ஹிப்னோசிஸ்ங்கிறது போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னா மேனிபுலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஹிப்னோசிஸில். பொம்பளைகள் எல்லாம் ஏமாத்துறது, மோசம் பண்ணுறது, அவங்களுக்கு அவங்கள கெடுக்கிறது என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஹிப்னாட்டிசம் தான் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, புத்திசாலிங்க ஹிப்னாட்டிசம் தானே, ஏன் மாரதிகார டப்பா தட்டிட்டு ஜென்னுன்னா ஓடுது, அந்த ஜென்னுக்கு இன்னொருத்த இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தட்டிட்டு விட்டா ஆல்ட்டோ அதுவும் ஓடுது, மாரதியும் ஓடுது ஜென்னும் ஓடுது. ஆனால் மாரதி டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு 800. அந்த மாதிரி இப்போ இஎஸ்பி என்எல்பி லேட்டஸ்ட்டு அது ஹிப்னாசிஸ்டனுடைய வேறு ஒரு முகம். லேட்டஸ்ட் பேர் மாடர்னைஸ்டு ஹிப்னாசிஸ் இஸ் த லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ நான் ஆல்ஃபா மைண்ட் மிராக்கிள் மெடிடேஷன் அப்படின்னு நானே ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா பண்ணி இந்த ஆன்மீகத்தை கொஞ்சம் பொருத்தி ஏதோ பண்ணி ஏதோ அது ஒரு பாடம். நான் ரெண்டுமே வந்து நான் விசித்திரமான குரு. நான் என்னடா ஆன்மீகம், என்னடா சயின்ஸ், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஆன்மீகம் வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிஎம்டபிள்யூ கார் உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வாங்கிட்டு இல்லை நான் தியானம் பண்ணிட்டு உலகத்தையே விட்டுனால இருக்கேன், பிஎம்டபிள்யூ கிடைக்காது. ஸோ லௌகீக வாழ்க்கையில் என்ன தேவை, வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டா தூக்கம் வருது, அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா பேஜாராயிடுது. பேஜாரான எங்கே போவீங்க, கடவுள்கிட்ட தான் வரணும். எல்லாம் அனுபவிக்கணும், அப்புறமா தான் கடவுள். ஏன் எல்லாம் பிறந்த உடனே சன்னியாசியாக பிறக்கிறானா, இல்லை. ஆனால் சாகர டைமில் சன்னியாசி புத்தி வந்துருக்கு அவனுக்கு, அடிக்கிற அடி என்ன அடி, கிக்ஸ் அண்ட் ப்ளூஸ் போட்டு வாட்டி வதச்சி எடுத்துடுறான் நம்மள சாகரத்துக்குள்ள. புத்தி வந்துருது நமக்கு. சரி இருக்கட்டும்.